எப்பொழுதும் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதே உங்களுடைய கொள்கை. அந்த எண்ணமே இன்று உங்களை கீழே இறக்கிவிட்டது. உங்களிடம் ஒன்று கூறத்தான் வந்தேன். யாராவது ஒருவர் குழந்தைக்கு பாலூட்டினால் அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தைக்கு தாயாகி விடுவார். இப்பொழுதும் ஒன்று கெட்டுவிடவில்லை. ஒரு தாயின் கடமையை நிறைவேற்றுங்கள். என்னை தவிர இன்னொருவருக்கும் இந்த இடத்தை பற்றி தெரிந்துவிட்டது. சந்தேகம் அவர் மனதை அரித்துக் கொண்டிருக்கிறது. அவர் இங்கே வரவும் வாய்ப்பு உள்ளது. ஒன்று நினைவிருக்கட்டும், அவரிடம் கவனமாக இருங்கள். பிறகு இன்னொரு விஷயம், இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது. புரிகிறதா? சித்தம் புசூர். நான் மிகவும் காத்திருந்து விட்டேன். நீ வாயை திறப்பாய் என்று எண்ணினேன். ஆனால் நீ என்னை மிகவும் சோதித்து பார்க்கிறாய். என் பொறுமையை சோதிக்கிறாய். இப்பொழுது நான் என் பொறுமையை இழந்து விட்டேன். போதும், போதும், பொறுத்தது போதும். ஜலாலின் நம்பிக்கையை நான் இழந்து விட்டேன். இருப்பினும் இன்னமும் என்னிடம் ஒரு ஆயுதம் எஞ்சி இருக்கிறது. அந்த ஆயுதம் நீதான். ஆம், நீதான். நீதான் என் ஏணி படிகள். இப்பொழுது நான் நினைத்தாலும் இதில் ஏறி என் லட்சியத்தை அடைய முடியும். ஆகையால்தான் இதுவரை நான் உன்னை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறேன். இனியும் நீ உன்னுடைய வாயை திறக்கவில்லை என்றால் இதன் பிறகும் நீ என்னிடம் அந்த ரகசியத்தை கூறவில்லை என்றால் உனக்கு மரணம்தான் சம்பவிக்கும். மரணம்தான் உனக்கு சம்பவிக்கும். ஒற்றர்களிடமிருந்து தகவல் கிடைத்தது. நம் மீதும் முகலாயர்கள் மீதும் அதிருப்தி கொண்ட அரசர்கள் மற்றும் பலம் வாய்ந்தவர்களை ஒன்று திரட்டி ஒரு கூட்டத்தை சேர்த்திருக்கிறார். சுஜாமலுக்கு என்னதான் வேண்டும்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. முதலில் மேவாத்தை ஆக்கிரமித்தார். அதன் பிறகு ஒரு திருநங்கையாக வேடம் விட்டு அந்தப்புரத்தில் நுழைந்துள்ளார். இதன் காரணமாகத்தான் ஜோதாவிற்கும் ஷெஹன்ஷாவிற்கும் பிரச்சனை வந்தது. அவன் என் உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறான். முதலில் அவன் பிறந்த மண்ணையை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணினான். பிறகு அவன் தங்கையின் வாழ்க்கையில் களங்கம் ஏற்படுத்திவிட்டான். அவனும் சிவானியும் இருவரும் சேர்ந்து கொண்டு நம் குடும்பத்தின் மானத்தையே வாங்கிவிட்டார்கள். நம் வம்சத்தில் நடக்காததை ஏன் தேவையில்லாமல் நினைவு கூர்ந்து வருத்தப்படுகிறீர்கள்? எவ்வாறு வருந்தாமல் இருக்க முடியும் மைனாவதி? நாம் சிவானியோடு பந்தத்தை முறித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவ்வுலகத்தின் பார்வையில் இன்னும் அவள் நம்முடைய மகள்தான். தன் வாழ்வையும் ஆமீரின் கௌரவத்தையும் அவள் மண்ணோடு மண்ணாக்கிவிட்டாள். ஒரு சிற்பியுடனா ஓடிப்போவாள்? யாரிடமாவது கூறியிருக்கலாமே. பெற்றோரிடம் கூற வேண்டாம். ஜோதா அவள் அக்கா, அவளிடம் கூறியிருக்கலாமே. தந்தையே, ஒரு முறையாவது சிவானியின் கண்ணோட்டத்திலிருந்து இதை பார்ப்பதற்கு பழகுங்கள். அவள் நம் அனைவரையும் மறந்துவிட்டு ராஜபுத்திர அரச குடும்பத்தை துறந்துவிட்டு ஷேன்ஷா குடும்பத்தில் சம்பந்தம் வேண்டாம் என்று அந்த ஏழை தேஜ்வினோடு சென்று விட்டாள். இதற்கெல்லாம் காரணம் அந்த காதலின் சக்தி அல்லவா? உண்மையில் காதலுக்கு முன்பு பொருள், அந்தஸ்து, தனம், ஆடம்பரம் மற்றும் கௌரவம், இவைகளை எல்லாம் காதல் பெரிதாக எடுத்துக் கொள்ளாது தந்தையே. காதல் ஒரு கனவு, ஆனால் வாழ்க்கை யதார்த்தம். ஒரு காதலுக்காக ஒருவன் எப்படி தனது வாழ்க்கையையும் தனது குடும்பத்தையும் நிர்கதியாக்கிவிட முடியும்? இவ்வளவு பெரிய முடிவு எடுப்பதற்கு முன்பாக சிவானி சற்று யோசித்திருக்க வேண்டும். தங்களுக்கு அது தவறாக இருக்கலாம், ஆனால் சிவானிக்கு அவள் செய்தது சரியாக இருக்கலாம். தான் கோர வருவதையும் தன்னுடைய உணர்வுகளையும் இங்கு யாரும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று இந்த கடினமான முடிவை அவள் எடுத்திருக்கலாம். சுஜாமல் அண்ணாவும் சரியான வேலையை செய்திருக்கலாம்.
அவருடைய எண்ணமும் செயலும் வித்தியாசமானது. அவருடைய எண்ணம் அவருக்கு சரி என்று பட்டதால் தான் அவர் போராடுகிறார். தங்கையின் புகுந்த வீட்டிற்குள் திருநங்கை வேடமிட்டு செல்வது உச்சித்தம் என்கிறாயா நீ? எனவேதான் உங்கள் இருவர் உறவுமே கேள்விக்குள்ளானது. அவ்வாறு செய்வதா உசித்தம்? தந்தையே, பல நேரங்களில் லட்சியம் புனிதமாக இருந்தாலும் விதி அதற்கு வேறு வண்ணங்களை பூசிவிடுகின்றது. சுஜாமல் அண்ணா தன் கடமையை நிறைவேற்றத்தான் ஆக்ராவிற்கு வந்தார் என்பதை நான் நன்கு அறிவேன். அவர் எனக்கு வாக்களித்திருந்தார். என்ன நடந்தாலும் சரி, என் மாங்கல்யத்தை அவர் காப்பாற்றுவேன் என்றார். கோட்டையில் ஷேன்ஷாவுடைய விசுவாசிகளில் ஒருவர் ஷேன்ஷாவிற்கு எதிராக சதி தீட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்த உடனேயே அவர் என்னை பார்க்க வந்தார். அதற்கிடையில் தான் ஷேன்ஷா இவரை எதிரியாக அறிவித்து விட்டார். அதனால் தான் அவர் வேஷமிட்டார். அதன் காரணமாகத்தான் எனக்கும் அவருக்கும் இடையில் பிரச்சனை வந்துவிட்டது. நாம் விதியின் காரணமாக சிவானியையும் சுஜாமலண்ணாவையும் குற்றவாளி என்று கூற முடியாதல்லவா? அதோடு நான் அறிவேன் தந்தையே, நீங்கள் வெளியில் பார்ப்பதற்கு கடினமாக இருந்தாலும் சிவானி மீதும் சுஜாமல் அண்ணா மீதும் தாங்கள் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று அறிவேன். அதனால் தானே வருத்தப்படுகிறீர்கள்? இப்பொழுது கூட தாங்கள் அவர்களுக்கு நல்லதே நினைக்கிறீர்கள். சிவானியையும் தேஜ்வந்தையும் பிடித்து விட்டார்கள். அம்மா, தாயி, ஜோதாவும் இங்கு இல்லை. என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. சயின்ஷாவும் இப்பொழுது மிகவும் கோபத்தில் இருக்கிறார். இளவரசி சிவானி, மோதிபாய், நான் இவரோடு பேச வேண்டும். நீ இவர்களை சந்திக்க முடியாது, அது கட்டளை. இவர்கள் குற்றவாளிகள். இவர்களை ஷகன்ஷாவிற்கு முன்பு நிறுத்த வேண்டும். சயின்ஷா அவரை வளர்த்த மகாமங்கா செய்த குற்றத்தையும் மன்னிக்கவில்லை. இவர்களுக்கு தண்டனை வழங்கி விடுவா? அம்மா, தாயி, இவர்களை காப்பாற்றுங்கள். தாய் அம்பிகை, என்ன இது? சிவானியையும் தேஜ்வந்தையும் பிடித்து விட்டார்கள். அம்மா, தாயி, ஜோதாவும் இங்கு இல்லை. என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. சயின்ஷாவும் இப்பொழுது மிகவும் கோபத்தில் இருக்கிறார். இளவரசி சிவானி, மோதிபாய், நான் இவரோடு பேச வேண்டும். நீ இவர்களை சந்திக்க முடியாது, அது கட்டளை. இவர்கள் குற்றவாளிகள். இவர்களை ஷகன்ஷாவிற்கு முன்பு நிறுத்த வேண்டும். சயின்ஷா அவரை வளர்த்த மகாமங்கா செய்த குற்றத்தையும் மன்னிக்கவில்லை. இவர்களுக்கு தண்டனை வழங்கி விடுவார். அம்மா, தாயி, இவர்களை காப்பாற்றுங்கள். இதில் ஏதாவது தடயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. என்ன தைரியம் மகாமங்கா? உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல்! என்னையும் இந்த குற்றத்திற்கு உடந்தையாகி விட்டீர்களே. பதவியும் அதிகாரமும் இருப்பதனால் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்வீர்களா? என்ன விஷயம் பேகம் ருக்கையா? இன்றே நீ மிகவும் புகழ்கிறீர்களே. நான் ஜலாலின் பார்வையில் இறங்கிவிட்டேன் என்பதால் நீங்களும் அதை பின்பற்றுகிறீர்களோ? உங்கள் நினைப்பு எதில் இருக்கிறது என்று எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் இப்படி நடக்க அனுமதித்திருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்ததற்கும் சொல்வதற்கும் செய்ததற்கும் மிகவும் வித்தியாசம் இருக்கிறது மகாமங்கா. இந்த வெள்ளை நிற ஆடையை அணிந்து கொண்டு ஜலாலுக்காக ஏதோ தியாகம் செய்தது போல் நடிக்கிறீர்கள். என்னையும் இந்த சதியில் ஈடுபடுத்தி இருக்கிறீர்கள். தங்களுக்கு அந்த ராஜபுத்திரன் சுஜாமல் தான் என்பது முன்பே நன்றாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் அல்லவா? பிறகு எதற்காக என்னிடம் பொய் கூறினீர்கள்? இல்லை இல்லை, அவசரப்படுகிறீர்கள். நான் உங்களுக்கு எந்த பொய்யையும் கூறவில்லை. ஆனால் உண்மையை முழுதாக தெரிவிக்கவில்லை, இதை ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் எவ்வளவு தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவுதான் நான் உங்களிடம் கூறினேன். அதோடு நான் எந்த தவறையும் செய்யவில்லை பேகம் ருக்கையா. நீங்கள் மனதில் நினைத்ததைத்தான் நான் செய்தேன். நான் ஜலாலிடமிருந்து பேகம் ஜோதாவை பிரிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நீங்கள் கூறியதும் அதுதானே? ஆம், ஆனால் இந்த மாதிரி கேவலமான வழியை பின்பற்றிய உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தங்களுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்பொழுதும் இந்த சாம்ராஜ்யத்திற்கு நான் விசுவாசி, ஜலாலுக்கும் விசுவாசி. எனது உடம்பில் ஓடிக்கொண்டிருப்பது அரச குடும்பத்தின் ரத்தம். ஜோதா பேகத்திற்கும் அவளது அண்ணனிற்கும் உறவு இருக்கிறது என்று கூறும் அளவிற்கு நான் கேவலமானவள் அல்ல.
நம் அனைவரின் நன்மைக்காகத்தான் நான் இவ்வாறு செய்தேன். அதில் நம் அனைவருக்கும் லாபம் இருந்தது, தங்களுக்கும் எனக்கும் ஜலாலுக்கும். இல்லை மகாமங்கா, இனியும் மறைப்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள். இது அனைத்திலும் உங்களுக்கு மட்டுமே லாபம் இருக்கிறது. அனைவரை விடவும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை. ஏன் மகாமங்கா, எதற்காக, ஏன் இப்படி எல்லாம் செய்தீர்கள்? ஜோதா வேகத்தை எனக்கு பிடிக்கவில்லை. எனது இடத்திற்கு அவ்வளவு லாபத்து. ஆனால் தங்களுக்கு நினைத்தீர்களோ அவரைத்தான். விசேஷ வேகமாவே இருக்கிறேன், எப்பொழுதும் இருப்பேன். அதனால் தீவிரமான திட்டங்களோ யோசனைகளோ எனக்கு இல்லை. பிரமாதமாக பேசுகிறீர்கள். ஜலால் என்னை தண்டித்து விட்டமையால் நல்லவராகிவிட்டீர்களா? தேவையான பொழுது என்னை நன்றாக உபயோகித்துக் கொண்ட தாங்கள் இப்பொழுது என்னை குற்றவாளி ஆக்குகிறீர்களோ? மோசம் செய்தது யார்? நான். திட்டங்கள் தீட்டியது யார்? நான். குற்றம் செய்தது யார்? நான். வஞ்சனை செய்தது யார்? அதுவும் நான் தான். தாங்கள் எதுவுமே செய்யவில்லை அல்லவா பேகம் இருக்கையா? நான் செய்த விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் உங்கள் மனதில் நினைத்ததுதான். ஜலாலிடமிருந்து ஜோதாவை பிரிக்க நீங்களும் நினைத்தீர்கள். நீங்களும் திட்டத்தை தீட்டினீர்கள். நீங்களும் மோசம் செய்தீர்கள். நீங்களும் தவறுகள் செய்திருக்கிறீர்கள். ஆனால் அது அரங்கேறிய விதம் வேறாக இருந்திருக்கலாம். ஆனால் நான் செய்ததை தான் நீங்களும் செய்தீர்கள். இப்போது ஜலால் என்னை தள்ளி வைத்து விட்டதால் நீங்களும் தள்ளி வைக்க பார்க்கிறீர்களா? போதும், இனியும் உங்கள் உளறலை கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. கேளுங்கள், இல்லை என்றால் அதை எண்ணி வருத்தப்படுவீர்கள். ஒரு பழமொழி அறிவீர்கள் அல்லவா? பெரிய கப்பல் ஒன்று மூழ்கும் பொழுது அதனுள் இருக்கும் எலிகள் தான் முதலில் வெளியே ஓடி வரும். தப்பிக்க நினைத்தாலும் அது கடலில் விழுந்து இறக்கப் போகிறோம் என்று பாவம் எலிகளுக்கு எப்படி தெரியும்? ஜலால் என்னை விட்டு பிரிந்தார் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் பேகம் ருக்கையா. ஆனால் இன்னொரு உண்மையும் உள்ளது. ஜலால் உங்களை விட்டும் வெகு தூரம் சென்று விட்டார். காரணம், இப்போது அவர் ஜோதா பேகத்தை மிகவும் நெருங்கிவிட்டார். இது உங்களுக்கே தெரிந்த விஷயம்தான். ஆனால் என்ன செய்வது, இந்த உண்மையை உங்கள் மனம் ஏற்க மறுக்கிறது. சேஞ்சா என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறாரோ தெரியவில்லை. நம் சாம்ராஜ்யத்தையே இவர்கள் அசிங்கப்படுத்தி விட்டார்கள். ஷெகன்ஷா அவர்களுக்கு தூக்கு தண்டனை அளிப்பார். இவர்களை பார்த்தால் பாவமாக உள்ளது. பாவம் பிடிபட்டு விட்டார்கள். ஷெகன்ஷாவோ இப்பொழுது கோபத்தில் இருக்கிறார். இப்பொழுது என்ன தண்டனை கொடுக்க போகிறாரோ தெரியவில்லை. இடையோருக்கு என்னை மன்னிக்க வேண்டும் ஜிஜி அங்கா. அவர்கள் காதலை ஷெகன்ஷா புரிந்து கொள்வார் என்று எனக்கு தோன்றுகிறது. இவர்கள் நிலையையும் அவர் புரிந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது என்று கருதுகிறேன். நான் நினைக்கிறேன் தங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கிறது என்று. அவர் மிகவும் காயம்பட்டிருக்கிறார். வேதனையில் இருப்பவர் பழிவாங்க மட்டும்தான் யோசிப்பார்கள். சில வேதனைகள் மனிதர்களை மாற்றிவிடும் ஜிஜி அங்கா. எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷெகன்ஷா, அல்லாவின் பிரதிபிம்பம், முகலாய வம்சத்தின் சுடரொளி, அரசர்களின் அரசர் ஜலாலுதீன் முகமத் வந்து கொண்டிருக்கிறார். விசாரணையை ஆரம்பிக்க அனுமதி வேண்டுகிறேன் உசூர். ஆரம்பிக்கட்டும் உசூர். நமது பேரரசிலிருந்து தப்பிச் சென்ற துரோகிகள் ஆமீரின் இளவரசி ஷிவானி மற்றும் தேஜ்வந்த் உங்கள் முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஷிவானியின் நிக்கா அகீம் அவர்களோடு நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ஷிவானியே அந்த நிக்காவிற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார். ஆனால் நிக்கா நடப்பதற்கு முன்பாக வேறொருவரோடு ஓடிவிட்டார். முகலாய அரசிற்கும் அரச குடும்பத்திற்கும் அவமானத்தை உண்டாக்கிவிட்டார். இவரின் குற்றத்தை நிரூபிக்க எந்த ஒரு சாட்சியும் தேவையில்லை உசு. ராஜ்யத்தின் முக்கிய அதிகாரிகள் இதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். தேஜ்வந்தை மதுராவில் இருக்கும் ஒரு சந்தையில் கைது செய்திருக்கிறார்கள். ஷிவானி அவர்கள் தானே நேரடியாக வந்து சரணடைந்திருக்கிறார்.
ஹுசூர், தேஜ்வந்தும் சிவானியும் ராஜ்யத்திற்கு மட்டும் களங்கம் விளைவிக்கவில்லை, இவர்கள் நமது மதத்திற்கும் மத கோட்பாட்டிற்கும் அவமானம் ஏற்படுத்திவிட்டார். இவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். முகலாய அரசிற்கும் அரச குடும்பத்திற்கும் அவமானத்தை உண்டாக்கிவிட்டார். இவரின் குற்றத்தை நிரூபிக்க எந்த ஒரு சாட்சியும் தேவையில்லை. உசூர், ராஜ்யத்தின் முக்கிய அதிகாரிகள் இதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். தேஜ்வந்தை மதுராவில் இருக்கும் ஒரு சந்தையில் கைது செய்திருக்கிறார்கள். சிவானி அவர்கள் தானே நேரடியாக வந்து சரணடைந்திருக்கிறார். தேஜ்வந்தும் சிவானியும் ராஜ்யத்திற்கு மட்டும் களங்கம் விளைவிக்கவில்லை, இவர்கள் நமது மதத்திற்கும் மத கோட்பாட்டிற்கும் அவமானம் ஏற்படுத்திவிட்டார். இவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். இதற்கு நீ விளக்கம் அளிக்க விரும்புகிறாயா? ஷெகன்ஷா தவறு செய்தவன் தான் தவறுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். நான் எந்த தவறும் செய்யவில்லை. சிவானி ஆக்ரா வருவதற்கு முன்பே, தங்கள் தம்பியுடன் திருமணம் நிச்சயிப்பதற்கு முன்பே, நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் காதலித்துக் கொண்டிருந்தோம். 7 ஜென்மங்கள் சேர்ந்தே கழிப்போம் என்று வாக்களித்தோம். காதலிப்பது ஒன்றும் தவறில்லையே. நான் மூவரின் வாழ்க்கையை காப்பாற்றியிருக்கிறேன். அவ்வளவு காதல் இருந்தால் எதற்காக நீ ஓடினாய்? ஒருவேளை இந்த உண்மையை எடுத்து கூறியிருந்தால் எங்கள் திருமணத்தை நடத்தி இருப்பார்களா? ஷெகன்ஷா, ஒருபுறமோ தாங்கள், மறுபுறம் ராஜா பார்மல் அவர்கள், தங்கள் இருவரின் சக்திக்கு முன்பாக எங்கள் காதல் நிர்மூலமாகி இருக்காதா? வேற ஏதாவது? நாங்கள் செய்தது தவறென்று பாவித்தால் தாராளமாக தாங்கள் தண்டனை கொடுத்து விடுங்கள். இதற்கு நீ விளக்கம் அளிக்கிறாயா சிவானி? ஆம் ஷெகன்ஷா, முதலில் நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். என் காரணமாக தங்களுக்கும் என் தந்தைக்கும் அவமானம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் நான் செய்த தவறு என்னவென்றால், என் இதயம் சொன்னதை நான் கேட்டதுதான். நான் மிர்சா ஹக்கீம் அவர்களை விவாகம் செய்திருந்தால் அது நான் அவருக்கு இழைத்த துரோகமாகும். ஏனெனில் தேஜ்வந்தை தவிர இன்னொருவரை என்னால் காதலிக்க முடியாது. ஒருவருக்கு மனைவியாக இருந்து இன்னொருவரை காதலிப்பது, தனது கணவனை காதலிக்காமல் இருப்பது, அனைத்தையும் விட இதுதான் பெரிய குற்றமாகும். அதை செய்ய நான் விரும்பவில்லை. அதனால் தான் இவ்வாறு செய்தேன். அத்தை அவர்களே, ஜலால் தனது பொறுமையை இழந்து எல்லை மீறிவிடுவாரோ என்று பயமாக இருக்கிறது. அதோடு அவரது தங்கையை காப்பாற்ற ஜோதாவும் இப்பொழுது இங்கு இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஜலால் எந்த முடிவெடுத்தாலும் சரியாகத்தான் இருக்கும். அக்கா அவர்களே, நீங்கள் அவர்களை குற்றவாளி என்கிறீர்கள், அவர்களோ காதலர்கள் என்கிறார்கள். இதில் என்ன குற்றம் இருக்கிறது? ஹுசூர், எனக்கு விளங்கவில்லை. தாங்கள் தான் அவர்களை குற்றவாளி என பாவித்து கைது செய்ய கட்டளையிட்டீர்கள். ஆம், நான் அவ்வாறே கட்டளையிட்டேன். எனது தம்பியின் நிக்கா நின்றுவிட்டது, அவன் காதல் கொல்லப்பட்டது. அந்த கோபத்தில் நான் இவர்களை கைது செய்ய கட்டளையிட்டேன். ஆனால் அன்று இரவே என் சகோதரன் என்னிடம் வந்து எனக்கு புரியும்படி கூறினான். நானும் நம் மதத்தை கூட பொருட்படுத்தாமல் ஒரு ராஜபுத்திர பெண்ணை நான் விரும்பினேன். இன்னொரு விஷயம் இருக்கிறது அண்ணா, உண்மையான காதல் எப்போதும் துன்பம் அளிக்காது. நீ கூறுவதற்கான அர்த்தம் என்ன மிர்சா? நான் அடைந்த வேதனை உனக்கு புரியவில்லையா? அதை நான் நிச்சயம் ஒப்புக்கொள்கிறேன் அண்ணா. ஆனால் என் வாழ்க்கையை நரகமாவதிலிருந்து சிவானி என்னை காப்பாற்றி இருக்கிறாள். இவை அனைத்தும் நிக்காவிற்கு பிறகு தெரிந்திருந்தால் என் நிலை என்னவாக இருக்கும்? அப்போதுதான் காதல் எவ்வளவு புனிதமானது என்பது எனக்கு புரிய வந்தது. நாம் காதலித்தவர்கள் வேதனை அடையும் போது அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாதற்கு அவர்களே, இது போன்ற சூழ்நிலையில் ஒருவரை குற்றவாளி என்று நாம் எப்படி கருத முடியும்? காதலிப்பது மிகப்பெரிய குற்றம் என்றால், எனது சகோதரன் மிர்சாவும் தான் சிவானியை காதலித்திருக்கிறான். என்னுடைய தாயாரும் தானே குற்றவாளி? ஏனென்றால் இறைவனடி சேர்ந்த உமாயின் பாஷா அவர்களை அவர் காதலித்திருக்கிறார். இங்கிருக்கும் அனைவருமே குற்றவாளிகள் தான். ஏனென்றால் இங்கிருக்கும் ஒவ்வொருவருமே யாரோ ஒருவரை எப்போதாவது காதலித்திருப்பார்கள். அக்கா அவர்களே, காதல் மதம், குலம், ஜாதி எதையுமே அது பார்க்காது. காதலுக்கு தெரிந்த ஒரே ஒரு மதம், ஒரே ஒரு ஜாதி, ஒரே ஒரு இனம், அது அன்பு மட்டும்தான். அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவன் தான் உண்மையான குற்றவாளி ஆவான். நான் இந்த நியாய சிம்மாசனத்தில் அமர்ந்து அந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன். உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். பகிரங்கமாக உங்கள் காதலை வெளிப்படுத்தி விட்டீர்கள்.
நம்முடைய மதம், நம்முடைய குடும்பம் பற்றிய பயம் ஷெகன்ஷாவிற்கு கூட இருக்கிறது. அக்கா அவர்களே, சிவானியை தாங்களே ஒரு முறை பாருங்கள். நான் பார்த்த வரையில் பார்மல் மகாராஜா தன் வளர்ப்பில் ஆடம்பரத்திற்கோ வைபவத்திற்கோ எந்த குறையும் வைத்திருக்க மாட்டார். ஆனால் அப்படி இருந்தும் அவை அனைத்தையும் விட்டுவிட்டு, தனக்கு அமையவிருந்த ராஜபோக வாழ்க்கையை விட்டுவிட்டு, வைரம் வைடூரியம் மாளிகைகளையும் துறந்துவிட்டு, இவர் ஒரு சிற்பியுடன் தன் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடிவெடுத்து விட்டார். அதற்கு காரணம் காதல் மட்டும்தான். இதை வைத்து பார்க்கும்போது காதல் எவ்வளவு விலைமதிப்பற்றது என்பது புரிகிறது. இந்த புனிதமான, இந்த அழகான காதலை பெற நினைப்பது நிச்சயம் குற்றமாகாது. அதனால் இன்று நான் ஜலாலுதீன் முகமது இவர்களை குற்றவாளியாக பாவிக்கவில்லை, இவர்களுக்கு தண்டனையும் வழங்கப் போவதில்லை. இவர்கள் இருவரையும் விடுதலை செய்யலாம். உங்கள் இதயம் மிகவும் பெரியது ஷெஹன்ஷா. இதயம், நீ இவ்வாறு என் கால்களில் விழுவது என் வேகத்தை அவமானப்படுத்துவதாகும். நீங்கள் எங்கள் காதலை புரிந்து கொண்டு அதன் சக்தியை உணர்ந்தமையால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காதலை முன்பே புரிந்து கொண்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். நானும் காதலை இழந்திருக்க மாட்டேன். தேஜ்வந்த், நீங்கள் ஒரு சிறந்த சிற்பி என்று நான் கேள்விப்பட்டேன். அதனால் உங்களுக்கு ஒரு பணியை ஒப்படைக்கின்றேன். அக்கா அவர்களே, இன்றிலிருந்து தேஜ்வந்தை அரச சிற்ப பணியில் அமர்த்துங்கள். உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்க என்னிடம் வார்த்தைகள் இல்லை. அந்த கடவுள் உங்களுக்கு அனைத்தையும் தர வேண்டும். உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். இந்த உலகத்தின் அனைத்து சுகங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். சுகங்கள், அது என்னை விட்டு தள்ளி போய்விட்டது. என்னுடைய ஜோதா பேகம். காலம் கடந்து சென்றது. ஷேன்ஷாவின் செய்தி எட்டிய பிறகு தோடர்மல் ஆக்ராவை நோக்கி தனது பயணத்தை மேற்கொண்டார். இன்னொரு புறம் சிவானி மற்றும் தேஜ்வந்தை முகலாய பேரரசு மன்னித்து விட்டது என்ற செய்தியை ஆமீருக்கு அனுப்பி வைத்தனர். அவர்கள் ஆக்ராவிலேயே தங்க வைக்கப்பட்ட செய்தியும் அனுப்பப்பட்டது. இளவரசி சிவானி அவர்களும் தேஜ்வந்த் அவர்களும் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள். மாளிகையிலேயே அவர்கள் தங்குவதற்கு ஷஹன்ஷா ஏற்பாடு செய்து விட்டார். அவர்கள் வசிக்க தனி வீடும் விரைவில் ஏற்பாடு செய்யப்படும். தூதுவர் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. ஆமத்தை, மிகவும் மகிழ்ச்சியான செய்திதான். என்னாயிற்று, தங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? ஷஹன்ஷா அவர்களை மன்னித்து விட்டார். ஷஹன்ஷா மன்னித்து விட்டார் மைனாவதி. ஆனால் நான் மன்னிப்பேன் என்று எதிர்பார்க்காதீர்கள். தந்தையே, குழந்தைகள் தவறு செய்வது இயல்புதானே? எதுவாக இருந்தாலும் அவள் உங்கள் மகள் தானே? மகளா? மகளாக இருந்தால் தந்தையின் மானத்தை காக்க வேண்டும். மாறாக தந்தையின் முகத்தில் கறி பூசுபவள் மகள் அல்ல. என்று அந்த சிற்பியுடன் அவள் ஓடினாலோ, அன்றே அவள் என்னை பொறுத்தவரை இறந்து விட்டாள். அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இல்லை. காலம் மருந்தாக மாறி ஆழமான காயங்களையும் மாற்றக்கூடியது. ஆகையால் தாங்களும் சிவானியை மன்னித்து விடுங்கள். அவள் நம் அனைவரையும் நினைவு கூற மாட்டாளா? அவள் நம்மை நினைத்து ஒரு நாளாவது அழுதிருக்க மாட்டாளா? மைனாவதி, ராஜபுத்திரர்கள் மத்தியில் இவள் எனக்கு ஏற்படுத்திய அவமானத்தை அவளின் கண்ணீரால் அழித்துவிட முடியாது. என் குலத்திற்கு முன்பாக என்னை தலைகுனிய வைத்து விட்டாள். தந்தையே, ஷெஹன்ஷாவே அவர்களை மன்னித்து விட்டார். நீங்களும் மன்னித்து விடுங்கள். எங்கள் அனைவருக்காகவும் அவர்களை மன்னித்து விடுங்கள். நம் அன்பும் அரவணைப்பும் அவளுக்கு இப்பொழுது மிகவும் அவசியம்.
ஏற்பட்டிருப்பது ஆழ்ந்த காயம் ஜோதா. அது ஆற காலமாகும். நான் அவள் தந்தையாக கோருவது ஒன்றே ஒன்றுதான், அவள் எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியோடு இருக்கட்டும். நினைக்கின்றாய்? நான் எப்பொழுதும் என்னுடைய அறையில் அழுது கொண்டே இருப்பேன் என்றா? அழுதாலும் கூட சில சமயங்களில் கண்ணீர் வராது. அப்படியா? நீயே என் சோகத்திற்கான காரணத்தை கூறு. ஒரு காரணமே போதுமானது. உன்னுடைய காதல் உன்னை பின்தொடர்ந்து இங்கு வரை வந்தது. ஆனால் நீ அதை திருப்பி அனுப்பிவிட்டால்? நான் திருப்பி அனுப்பவில்லை. எனக்கு வேறு சில சமயங்களில் புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் கூட நம்மை காயப்படுத்திவிடும். உண்மையில் பெரிய மனிதர் தான். நான் கேள்விப்பட்டேன், அவர் உன் தங்கையையும் அவர் காதலனையும் இருவரையும் மன்னித்து விட்டாராம். ஆனால் பாவம், அவருடைய காதல் கிடைக்கவில்லை. எப்படி நான் அவரை மன்னிப்பது? அன்பு, காதல், இதயம் இதை பற்றி தெரிந்தால்தானே? அவ்வாறு இல்லை. விலங்குகளும் காதல் உணர்வை புரிந்து கொள்ளும். நிச்சயம் அவரும் புரிந்து கொள்வார். உனக்கு காதலை பற்றி எவ்வாறு எவ்வளவு தெரியும்? ஏனென்றால் என்னையும் ஒருவர் காதலித்தார். நான் அவரை பறி கொடுத்து விட்டேன். ஜோதா, சேஞ்சா உன்னை அதிகம் காதலிக்கின்றார். அதை நான் அவர் கண்களில் பார்த்தேன். அவருடைய இதயம் உனக்காக துடிக்கின்றது. என்னால் அதை உணர முடிகிறது. உனக்கு அனைத்தும் தெரிகின்றது. எனக்கு எல்லாம் தெரியும், சர்வமும் அறிவேன். இன்னொரு விஷயம் கூறவா? என்ன? உனக்கு கூட அவர் மீது நிறைய காதல் இருக்கின்றது. ஆனால் நீதான் அதை மறைக்கின்றாய். ஆதா புசூர், தாங்கள் கட்டளையிட்டது போல தோடர் மல்லை அழைத்து வந்து விட்டேன். நல்வரவு தோடர் மல் அவர்களே. முகல் தர்பாரில் உங்களை பார்ப்பது சந்தோஷமாக இருக்கிறது. நான் உங்களை பார்ப்பது இது மூன்றாவது முறை. ஆனால் இது மட்டும் தற்செயல் அல்ல. மன்னித்து விடுங்கள், நான் உங்களுக்கு அதிக நேரம் அளிக்கவில்லை. ஏனென்றால் நான் உங்களை உடனே சந்திக்க விரும்பினேன். உங்கள் கட்டளையை பின்பற்றுவதை எனக்கு கௌரவம் சகன்ஷா. கட்டளையிடுங்கள். நான் இந்த விஷயத்தை உங்களிடம் நேரடியாகவே கூறுகிறேன். என்னுடைய கஜானாவிலும் கணக்கு வழக்குகளிலும் பல ஊழல்களும் பல சிக்கல்களும் நிகழ்ந்திருக்கின்றன. அதை பற்றி அட்கா அவர்களிடம் ஆலோசித்த போது ஒரு நேர்மையான திறமையான அதிகாரியை நியமிங்கள் என்று எனக்கு ஆலோசனை வழங்கினார். அப்போது எனக்கு உங்கள் ஞாபகம் வந்தது. முகலாய தர்பாரில் ஒரு இந்து அதிகாரி. இவை அனைத்தையும் காணும் போது எனக்கு இவ்விடம் முகலாயர்களுக்கு ஏற்றதே அல்ல என்று தோன்றுகிறது. இந்த பதவியை ஏற்பதில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளத்தான் உங்களை அழைத்தேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் சில நிபந்தனைகள் உள்ளது. கூறுங்கள். செகன்ஷா, எனக்கென்று ஒரு தனி வழி இருக்கின்றது. என் வேலையில் யாரும் தலையிடாமல் சுதந்திரமாக வேலை செய்ய விரும்புவேன். பிறகு இன்னொன்று, இங்கு எந்த ஒரு சூழ்நிலை எழுந்தாலும் நான் உங்களது கட்டளைக்கு மட்டுமே அடிபணிவேன், வேறு யாருக்கும் அல்ல. இவை எனது விண்ணப்பமா அல்லது நிபந்தனையா என்று தாங்கள் தான் கூற வேண்டும். தங்கள் நிபந்தனைகளை நான் ஏற்கின்றேன். நான் மட்டுமே உங்களை சந்திப்பேனே தவிர வேறு யாரும் உங்கள் வேலையில் தலையிட மாட்டார்கள். அவ்வாறு என்றால் இன்றே நான் வேலையை ஆரம்பிக்க நினைக்கின்றேன். சுபான் அல்லாஹ்.
முதலில் ஷெகன்ஷா ஒரு ராஜபுத்திர இளவரசியை மணந்து கொண்டார். அது பரவாயில்லை, எங்களுக்கு அதில் எந்த வருத்தமும் ஏற்படவில்லை. ஆனால் இப்போது இந்துக்களிடம் முக்கிய வேலைகளை ஒப்படைப்பது, அவர்களுக்கு முக்கிய பதவிகளை அளிப்பது என்று ஆரம்பித்து விட்டார். அவ்வாறென்றால் நம்மவர்களை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு ராஜபுத்திரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றார். மான்சிங்கிற்கு பயிற்சி அளிக்க இங்கு அழைத்து வந்தார். பிறகு அவரிடம் முக்கிய வேலைகளை ஒப்படைத்தார். ராஜா பார்மல், அவரது புதல்வன் பகவான் தாஸ், தேஜ்வன், இப்போது தோடர்மல். நமது மதம் அல்லாதவர்கள், நம் கலாச்சாரம் அறியாதவர்கள் முக்கிய இடங்களை ஆக்கிரமிக்கிறார்கள். தாங்கள் கூறுவது சரி, அவர்களை சுபேதார் ஆக்குகிறார், பெரிய பதவிகள் வழங்குகிறார். ஆனால் சாம்ராஜ்யத்திற்காக உழைத்தவர்களை, தியாகம் செய்தவர்களை அலட்சியப்படுத்துகிறார். இதற்கெல்லாம் சான்றாக என் தாய் போதுமே. உங்கள் அனைவருக்கும் ஷெகன்ஷா செய்வது தவறு என்று தெரியும் போது ஏன் அவரை எதிர்த்து விவாதம் செய்யவில்லை? இதற்கு முன்னரே ஷெகன்ஷா எங்கள் அதிகாரங்களை குறைத்து விட்டார். நாங்கள் மத சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் தலையிட முடியும், அரசியலில் அல்ல. இவை அனைத்திற்கும் மூல காரணம் அந்த ஹட்காக்கா. அவன் சொல்வதை இன்னும் கேட்டுக் கொண்டிருந்தான். முகலாய பேரரசின் பெருமையெல்லாம் மண்ணோடு மண்ணாக புதைந்தே போய்விடும். ஷம்ஷுதீன் ஹட்காக்கானை நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். அதை விரைவாக செய்ய வேண்டும். உங்களுக்காக நான் இயங்குவதைப் போல நீங்களும் எனக்காக இயங்குகிறீர்களா ஜோதா பேகம்? இந்த நிலவை பார்த்து நீங்களும் என்னை நினைவு கூறுகிறீர்களா ஜோதா பேகம்? எவ்வளவு விசித்திரமான விஷயம் அல்லவா? உலகில் அனைவரும் ஷெகன்ஷா நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று நினைப்பார்கள். ஆனால் இந்த ஷெகன்ஷாவை பாருங்கள், அவன் நினைத்ததில் ஒன்றை கூட அவனால் அடைய முடியவில்லை. நான் உங்களை ஒரே ஒரு முறை பார்க்க விரும்புகின்றேன். பாருங்கள் சலீமா பேகம், உங்களுடைய தனிமை பொழுதை நான் ஒன்றும் கெடுத்து விடவில்லையே. இல்லை சலீமா பேகம், உண்மை என்னவென்றால் இந்த தனிமையை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. நல்லவேளை தாங்களாவது வந்தீர்கள். தாங்கள் மது அருந்துகிறீர்களா? பரவாயில்லை, இருக்கட்டும். மது அருந்துவதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று தங்களுக்கு தெரியாதா? அமருங்கள். நன்றி. எதற்காக நான் தோடர்மல் அவர்களுக்கு இந்த பதவியை அளித்தேன்? ஏனென்றால் அவர் ஒரு இந்து, அது மட்டுமல்லாமல் சேஷா சூரியன் விசுவாசி ஆயிற்றே என்று கேட்கத்தானே வந்தீர்கள்? நிச்சயமாக இல்லை ஷயன்ஷா, ஒரு விஷயத்தை நன்கு ஆலோசித்த பிறகே தாங்கள் முடிவெடுப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். தங்களுக்கு தோடர்மல் அவர்களை எவ்வாறு தெரியும்? சலீமா பேகம், சில நேரங்களில் நாம் விரும்பினாலும் நாம் இஷ்டப்படுபவர்களை நம்மால் சந்திக்க முடியாது. ஆனால் சில நேரங்களில் காலம் இதை தற்செயலாக மாற்றிவிடுகிறது. தற்செயலாகவா? ஆம், தற்செயலாகத்தான். உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும், நானும் ஜோதா பேகமும் ஒருமுறை ஷேக் சலீம் அவர்களின் தர்காவிற்கு யாத்திரை சென்றோம். அதுவும் சாமானியர்களைப் போல. எனக்கு மிகவும் வெந்தையாக உள்ளது பாட்டி, சற்று பயமாகவும் உள்ளது. இவ்வளவு நீண்ட யாத்திரை, அதுவும் தனிமையிலா? ஆனால் ஷெஹன்ஷாவிற்கு அவருடைய மனதில் துளி கூட பயமில்லை. உங்களுக்கு தெரியுமா பாட்டி, ஒரு முறை தீர்த்த யாத்திரைக்கு செல்லும் பொழுது நாங்கள் கைது கூட செய்யப்பட்டோம். எவ்வளவு விந்தையான விஷயம் அல்லவா? முகலாய ஷெஹன்ஷா அவருடைய ராஜ்யத்திலேயே அவருடைய சேனைகளாலேயே கைது செய்யப்பட்டார். என்ன, அவருடைய சேனைகளே அவரை கைது செய்தார்களா? ஆம், மாறு வேடமிட்டிருந்தார் அல்லவா, அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு என்னவாயிற்று? என்னவாயிற்று என்று கேட்கிறீர்களா? ஜோதா பேகம் உடன் இருந்ததால் எதுவும் தெரியவில்லை. எந்த பிரச்சனை இருந்தாலும் எப்போதும் சிரித்துக் கொண்டேதான் இருப்பார். அதை நான் ஜோதா பேகத்திடம் இருந்து கற்றுக்கொண்டேன். நாம் தோடர்மல் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா? பயணத்தின் போது இரவில் ஒரு இடத்தில் சிக்கிக் கொண்டோம்.
அப்போது தோடர்மல் அவர்கள் எங்களை யாத்திரிகள் என்று காப்பாற்றினார். பிறகு அன்று இரவு தோடர்மல் வீட்டில் கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். இதையெல்லாம் ஷெஹன்ஷா பொறுத்துக் கொள்வாரா? அனைத்து திருடர்களையும் ஷெஹன்ஷா தனியாகவே சமாளித்து விட்டார். அது மட்டுமல்ல, அவ்வளவு பேர் இருந்தும் கூட ஷெஹன்ஷாவை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அன்று இரவு தோடர்மல் கூட ஷெஹன்ஷாவின் சாகசங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டார். அனைவருக்கும் உதவுவது அவருடைய நல்ல குணம். அப்போது எங்களின் பயணத்தின் போது எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். இப்போதும் கூட ஜோதாபிகத்தை தேடிக்கொண்டு நான் மதுராவில் காயப்பட்டு இருந்த போது அவர்தான் என் உயிரை காப்பாற்றினார். ஜோதாபிகத்தை தேடவும் உதவி செய்தார். நான் யார் என்பதையும் அவர் கண்டுபிடித்து விட்டார். இருப்பினும் கூட எனக்கு உதவி செய்ததற்காக என்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவரது குணத்தை பார்க்கும் போது இந்த பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தால் அவர் நன்றாக செய்வார் என்று எனக்கு தோன்றியது. அவருக்கு மிகவும் அனுபவமும் உள்ளது. ஆகையால் நீங்கள் அவரை இங்கே வரவழைத்தீர்கள். நிச்சயமாக நீங்கள் தர்பாரில் அவரை பார்த்திருப்பீர்கள். மிகவும் நம்பிக்கையானவர். அவரது வேலையை சரியாக செய்வார். அது மட்டுமில்லை சலீமா பேகம், எனக்கு ஜால்ரா அடித்துக் கொண்டு எனக்கே துரோகம் செய்ய நினைப்பவர்களை நீக்கிவிட்டு நேர்மையாகவும் உள்ளதை உள்ளபடி கூறும் அதிகாரிகளை, கசப்பான உண்மைகளை எடுத்துரைப்பவர்களை நான் நியமிக்க ஆசைப்படுகிறேன். தன்னுடைய வேலைகளை பொறுப்பாக நியாயமாக நான் நம்பிக்கை வைக்கக்கூடிய அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது உண்மையில் மிக நல்ல விஷயம் ஷைன்ஷா. நம்பிக்கை என்பது ஒருவர் செய்யும் செயலால் தான் பிறக்கிறது. உறவுகளின் காரணமாக அது பிறக்காது. தாங்கள் சரியாக கூறினீர்கள் சலீமா பேகம். நம்மவர்கள் என்று நினைத்து நான் ஏற்கனவே ஏமாந்து விட்டேன். தன் தவறுகளை உணர்ந்து அதிலிருந்து கற்றுக்கொள்பவன் தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறான் ஷைன்ஷா. ஆனால் சில சமயங்களில் நாம் பெரிய தவறுகளை செய்து விடுகிறோம். யாரையெல்லாம் நாம் நம் கண்களை மூடிக்கொண்டு நம்ப வேண்டுமோ அவர்களின் மீதே சந்தேகப்படுகின்றோம். மாப்பிள்ளையை பற்றி அதிகமாக நினைவு வருகிறதா? இன்னும் கோபம் தேரவில்லையா? இதை நான் கோபத்தில் கூறவில்லை. இது அகங்காரமும் கிடையாது பாட்டி. அது என்னவென்றால், நான் இவரை என்னுடைய கணவராக ஏற்றுக்கொண்ட பொழுது, அவருடைய கௌரவத்திற்காக எதுவும் செய்ய தயாராக இருந்த பொழுது, அவர் எதற்காக என் கௌரவத்தை சிதைக்க நினைத்தார்? என் மீது ஏன் சந்தேகப்பட்டார்? ஷன்ஷா, தாங்கள் தொடர்மல் அவர்களின் மதத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாதது எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. நிச்சயம் சலீமா பேகம், நாம் மதத்தை பற்றி மட்டுமே ஆலோசித்தால் அது ஒரு கட்டத்தில் அனைவரையுமே எதிரிகளாக மாற்றிவிடக்கூடும். நான் ஜோதா பேகத்திடம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், மதம் குலம் இவற்றை தாண்டி நாம் ஒரு மனிதனிடம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் அது மிகவும் முக்கியமானது, அதான் அன்பு. நாம் பயணத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஆனால் நாம் எங்கே செல்கிறோம், நம் இலக்கு என்ன, இவைதான் நமக்கு முக்கியம். ஆம், மிக சரியாக கூறுகிறீர்கள். ஷன்ஷா, தாங்கள் தொடர்மல் அவர்களின் மதத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாதது எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. நிச்சயம் சலீமா பேகம், நாம் மதத்தை பற்றி மட்டுமே ஆலோசித்தால் அது ஒரு கட்டத்தில் அனைவரையுமே எதிரிகளாக மாற்றிவிடக்கூடும். நான் ஜோதா பேகத்திடம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், மதம் குலம் இவற்றை தாண்டி நாம் ஒரு மனிதனிடம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் அது மிகவும் முக்கியமானது, அதான் அன்பு. நாம் பயணத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஆனால் நாம் எங்கே செல்கிறோம், நம் இலக்கு என்ன, இவைதான் நமக்கு முக்கியம். ஆம், மிக சரியாக கூறுகிறீர்கள். யாரங்கே, யாராவது இருக்கிறீர்களா? யாராவது இருக்கிறீர்களா? சேவகியே, தாங்கள் என்னை அழைத்தீர்களா அத்தை? இல்லை ஜாவிதா, நான் உன்னை அழைக்கவில்லை, சேவகியை தான் அழைத்தேன். உங்களது அடிமைகள் அனைவரும் சென்று விட்டார்கள். உங்களுக்கு ஏதாவது வேலை என்றால் என்னிடம் கூறுங்கள். உன்னுடன் எந்த வேலையும் இல்லை செல்.
அத்தேவர்களை நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் நான் ஒன்று கூறட்டுமா? அது என்னவென்றால், நடந்ததை நினைத்து எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் செய்ததும் தவறுதான். அதாவது, நீங்கள் அனைத்தும் என்னிடம் கூறியிருந்தால் நான் உங்களுக்கு நல்ல வழி காட்டியிருப்பேன். உங்கள் அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் மனதில் இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? சேஞ்சாவை இதயத்தை தொடும் விஷயங்கள் என்னவென்பதை நான் உங்களுக்கு கூறியிருப்பேன். உலகம் என்ன வேண்டுமானாலும் கூறட்டும், நான் எப்பொழுதும் உங்களுக்கு மதிப்பளிப்பேன். மதிப்பளித்துக் கொண்டேதான் இருப்பேன். நீங்கள் என்னுடைய அன்பான அத்தையாயிற்றே. உங்களுக்கும் சேஞ்சாவுக்கும் இடையில் புரிதலில் என்ன தவறு என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அன்று அவர் தங்களை தாயாக ஏற்க மாட்டேன் என்று கூறினாரே, அதை கேட்டவுடன் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. தேயி, நான் முட்டாளாக இருந்தாலும் உங்களுடைய மருமகள் அல்லவா? தங்களுக்கு தெரியுமா நான் அன்று உங்களை நினைத்து எவ்வளவு ஆனதேன் என்று? அனைவரும் என்ன வேண்டுமானாலும் கூறட்டும், நான் யார் கூறுவதையும் நம்ப மாட்டேன். ஏனென்றால் எனக்கு தான் தெரியும், தாங்கள் தான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த அத்தை என்று. இன்று நான் தங்களுக்கு ஒரு வாக்களிக்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி, எந்த நல்லதிலும் எந்த கெட்டதிலும் அனைத்து சுக துக்கத்திலும் உங்கள் மருமகள் ஜாவிதா உங்களுக்கு துணையாக உங்களுடனே இருப்பாள். நான் உன்னை எப்பொழுது பார்த்தாலும் என்னை மன்னித்து விடு. நீங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? இந்த கணக்கு பத்திரத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. வசூலிக்கப்பட்ட சுங்கத்திற்கும் கஜானாவில் செலுத்தப்பட்ட தொகைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. சந்தேகம் இல்லாமல் வசூலிக்கப்பட்ட வரிகளும் சுங்கங்களும் சரியாக அரசாங்க கஜானாவில் செலுத்தப்படவில்லை என்பேன். ஹுசூர், தோடர்மல்ல அவர்கள் கூற வருவது என்னவென்றால், இந்த பத்திரங்களின் படி சுங்கங்கள் வசூலிக்கப்பட்டதற்கு பிறகு கஜானாவில் கொண்டு சேர்ப்பதற்கு முன்பாக கையாடல் நடந்திருப்பதாக கூறுகிறார். இவர்கள் அரசு வருமானத்திற்கு மட்டும் நஷ்டம் விளைவிக்கவில்லை, ஏழைகளுக்கும் நஷ்டம்தான். எனக்கு புரியவில்லை. சஹன்ஷா, இந்த வரிகளை வசூலிக்கும் விதம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் அதிக வரி செலுத்தியும் போதிய வசதி செய்து தரப்படவில்லை. நீங்கள் நேரடியாக கூறவில்லை என்றாலும் எனது மக்களுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று கூறுவது போல் தோன்றுகிறது. உங்களுக்கு ஒன்றை நான் தெளிவுபடுத்துகிறேன். முகலாய ராஜ்யம் மக்களுக்கு பல நன்மைகளை செய்வதற்கு பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது, பல கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதற்காக ஒரு பெரிய தொகையையும் செலவு செய்து வருகிறது. உண்மைதான் சேகன்ஷா, ஆனால் அந்த ரொக்கம் அவர்களை சென்று அடைவதில்லை. அந்த ரொக்கம் அவர்களை சென்று அடையவில்லை என்று எப்படி கூறுகிறீர்கள் சேகன்ஷா? அந்த ரொக்கம் மக்களை சென்று அடைகிறது என்று நீங்கள் மட்டும் எவ்வாறு நம்புகிறீர்கள்? எனக்கு புரியவில்லை. சேகன்ஷா, உங்களை சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன், அதன் பிறகு உங்களுக்கே புரிய வரும். உங்களோட மாளிகையில் இருப்பவர்கள் அதிகாரிகள், அவர்களுடைய குணங்கள் மற்றும் அவர்களை பற்றி எவ்வளவு தூரம் அறிவீர்கள்? தாங்களே அர்த்தமற்ற கேள்வி கேட்கிறீர்கள். எனக்கு அனைவரை பற்றியும் தெரியும். அனைவரையும் தினமும் சந்திப்பேன். அனைவரும் எனக்கு நெருங்கியவர்கள். இதைத்தான் உங்களுக்கு நான் புரிய வைக்க நினைக்கின்றேன் சேகன்ஷா. நீங்கள் உங்கள் அதிகாரிகளை தினமும் சந்திக்கின்றீர்கள், மக்களை அல்ல. மக்களும் உங்களிடம் புகார் அளிக்க வருவது அவ்வளவு சாத்தியமல்ல. தாங்களும் அவர்களிடம் தினமும் சென்று கேட்பதற்கு சாத்தியமில்லை. மக்களுடன் உங்களுக்கு நேரடியான தொடர்பு இல்லை, அதிகாரிகளுடன் தான் உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. ஒருவேளை அந்த அதிகாரிகள் தவறு செய்தால் அது நிர்வாகத்தில் எதிரொலிக்க வாய்ப்பிருக்கிறது. தாங்கள் ராஜ்யத்தின் செகன்ஷா ஆவீர்கள், மக்களுக்கு தந்தையை போன்றவர். நீங்கள் அவர்களது பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவர்கள் மத்தியில் செல்ல வேண்டும். அப்போதுதான் பிரச்சனை எங்கே நடக்கிறது என்று தெரியவரும். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பது எனக்கு இப்போதுதான் புரிகிறது. செகன்ஷா, தாங்களுக்கு மக்கள் மத்தியில் மாறுவிடமிட்டு செல்லும் பழக்கம் உண்டு, அது நல்ல விஷயம்தான். ஆனால் தாங்கள் அடிக்கடி அது போன்று செல்ல வேண்டும். அவர்கள் பிரச்சனைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் பிரஜைகள் அவர்களின் பிரச்சனைகளை உங்களுக்கு தெரிவிக்க முடியும். அதே போல் அதிகாரிகளுக்கும் செகன்ஷா அடிக்கடி மக்களின் மத்தியில் செல்கிறார் என்ற பயம் இருக்கும். அப்பொழுது ஊழல் குறைந்துவிடும். அப்போதுதான் நாம் குற்றவாளிகளை தண்டிக்கவும் இயலும்.